Hello friends, வணக்கம். Welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிளாக் என்னோட மார்னிங் ஒர்க்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கார்த்திகை தீபம். ஸோ கார்த்திகை தீபத்துக்கான ப்ரிப்பரேஷன் அண்ட் செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுன்ற பற்றியும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது மிஸ் ஆகாமல் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இப்போ நம்ம வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வாக்கிங் போயிட்டு வரும்போது பூ வெத்தலெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அரசை இலையும் நம்ம அகல் விளக்குக்கு வைக்கலாம்ல, அதனால அதுவும் ஒரு நாலஞ்சு பறிச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுற ஸ்வீட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதுக்கு தான் வாழை இலையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு கிளீனிங் ஒர்க்லாம் இருக்குது, அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணணும். பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து கார்த்திகை தீபத்துக்கான விளக்கேற்றுறதுக்கான அகல் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமே விளக்கு ஏற்றும் போது அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தொடச்சி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வேலை இல்லை, எனக்கு எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுற வேண்டியதான். இன்னொன்று, நம்ம விளக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தான் திரி போடணும், அதுக்கு முன்னாடி திரி போடக்கூடாது. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கார்த்திகை தீபத்தை பற்றின சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு. ஒரு 3 ரீசன்ஸ் இருக்குது மைத்தாலஜிக்கல். இதுவாக நம்ம வந்து கார்த்திகை தீபத்தை ஏன் வந்து கொண்டாடுறோன்றது, அப்புறம் கொஞ்சம் அறிவியல் ரீதியாக யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிட்டது அது சொல்கிறேன். இது மைத்தாலஜி பிரகாரம் பார்த்தா கார்த்திகை தீபம் வந்து முருகனுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா கார்த்திகை பெண்கள் அவங்க தான் முருகனை வந்து வளர்த்ததுனால அவங்கள சிறப்பிக்கிற மாதிரி இந்த கார்த்திகை மாதம் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு, அப்போ பிரம்மா விஷ்ணு அவங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்ற போட்டி வந்த மாதிரியும் அப்போது சிவன்கிட்ட போய் கேட்ட மாதிரியும் ஒரு கதை இருக்குது. அதில் சிவனோட அடியும், அதாவது அடியும் முடியும் காண முடியாதுன்னா, ஹெட்டும் தெரியல அவரோட பாதமும் தெரியாத அளவு சிவன் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அடிமுடி காணாத அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் திருவண்ணாமலையில் இது ரொம்பவே விசேஷமானது, ஜோதி வடிவில் இருக்காரு சிவன் அப்படின்வாங்க. இன்னொன்று வந்து அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம் இல்லையா, சிவன் பாதி பார்வதி பாதி. அப்போ பார்வதி வந்து சிவனுக்கு தவம் இருந்து அந்த பாதி பொசிஷனை சிவன் வந்து பார்வதிக்கு கொடுத்ததா சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைத்தாலஜிக்கல் வச்சு இந்த ஃபேக்ட்னால தான் நம்ம கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பெரியவங்களால் ஒன்று சொல்லப்படுது. இன்னொன்று, நம்ம அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக்கலி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமிக்கிறது, சன்செட் ஆகிறது வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். ஸோ இருட்டு வந்து சீக்கிரமே, அதாவது ஒரு 5:30, 5:30 இருட்டாயிடும். அப்போ வெளியில் போனவங்க அந்த காலத்துலலாம் லைட்டு கிடையாது இல்லையா, இதை மாதிரி அகல் விளக்கு அப்படின் தான் உண்டு. அப்போ வெளியே போனவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து அந்த வர பாதை வந்து இருட்டாக இருக்கும், அதுக்காக விளக்கேற்றி வைக்கப்பட்டது இந்த மாதத்தில் அப்படின்னும் வந்து அறிவியல் ரீதியாக பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா லாஜிக்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம நமக்குன்னு ஒரு கல்ச்சர் அப்படின்னு வச்சுருக்கோம், அதனால இதை மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே வச்சு செலிப்ரேட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று, இந்த கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி சேர்ந்து வர நாளில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விளக்கெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணிட வேண்டியதான். கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுற ஒரு ஸ்வீட் தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பில் தான் இது பண்ண போகிறோம்.
1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே பாசிப்பருப்பில் செய்கிற எந்த பதார்த்தமாக இருந்தாலும் நம்ம லைட்டாக பாசிப்பருப்பை வறுத்துட்டு பண்ணும்போது அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஸ்வீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இது வறுக்காமல் நம்ம செய்யவே கூடாது, ஏன்னா அதை வறுத்துட்டு பண்ணும்போது தான் அதோட பச்சை வாசனை இருக்காது. இப்போ நெய் ஊற்றி போட்டுருக்கேன். பாசிப்பருப்பை நம்ம சிறக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட் தான் ஆகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, நல்ல சிறக்க வறுத்து எடுத்துக்கிட்டோம், கரிச்சிடக்கூடாது, அவ்வளோதான். இதை நம்ம இதோட சமையல் அந்த வேக்காடு எப்படி இருக்கணும்னா, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ஆனால் விரலில் வந்து நம்ம உடச்சி பார்க்கும்போது அது வந்து உடையணும், அந்த அளவுக்கு இதை நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப குழையாமல் இதை மாதிரி விரலை வச்சு பண்ணும்போது ஈஸியாக வந்து நமக்கு கட் பண்ண வரும். அதே மாதிரி தேங்காயும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு 2 tablespoons கிட்ட நெய் ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை போட்டுக்கலாம். இது கூடவே கிரேட்டட் கோகோனட் துருவி வச்சுருக்க தேங்காவையும் போட்டுக்கிறேன். 1/2 கப்பு கிட்ட நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதனால் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கப்பு கிட்ட இருக்கும். தேங்காய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து ரொம்ப ரெட்டிஷ் ப்ரௌன் அளவு வறுத்துக்கணும்னு இல்லை, இந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இது கூடவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காயும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 tablespoons ஜிஞ்சர், ட்ரை ஜிஞ்சர் சுக்கு பொடி போட்டுக்கிறேன். பவுடர் இல்லாட்டா கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இது கூடவே ஏலக்காய்த்தூள், இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 tablespoonக்கு மேலே போடுறேன். இது கூட வெள்ளைப்பாகு ஜாகிரி சிரப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 1/2 கப்பு அதாவது 100 கிராம் பாசிப்பருப்புனா ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்தால் போதும். 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நான் இதை மாதிரி பாகு ரெடி பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா வரட்டி எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு, தேங்காய், வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதாவது நல்லா வரட்டி எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக 1-2 spoons நெய் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கான அதாவது இலையில் வச்சு பண்ணுற அந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கான மிக்ஸு ஒன்று இருக்குது, மாவு ரெடி பண்ணணும், அது இப்போ பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச அடைப்பத்தை வச்சு கவர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து மைதா மாவில் லைட்டாக சால்ட்டு 1 tablespoon போட்டு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இப்போ சொல்லணும்னா உங்களுக்கு தோசை மாவை கொஞ்சம் திக்காக இருந்தால் அது மாதிரி, அதாவது இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் மிடில் இருக்கிற பதத்தில் இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாழை இலையில் நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பு அடுப்பத்தை இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான், இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். இதே மாதிரி மற்ற அடுப்பத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதை இட்லி குக்கரில் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு 10-15 minutes தான் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இலை பணியாரம் வச்சு ஒரு 15 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இலை பணியாரம் நல்லா குக் ஆயிடுச்சு, இதை இனி எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி மற்ற பணியாரமும் ரெடி பண்ணிக்கணும்.
நம்ம வீட்டு கார்த்திகை தீப பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. குத்து விளக்கும் ஏற்றிட்டேன், அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் நம்ம எவ்ரி இயர் வந்து வீட்டில் ஏற்றுகிற வழக்கம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தான் மகாதீபம் ஏற்றிருக்காங்க, அடுத்து அகல் விளக்கை ஏற்றி வெளியெல்லாம் வைக்கணும். கார்த்திகை தீபத்தில் 27 விளக்கு ஏற்றி வைக்கிறது வந்து சிறப்பு. அதுக்கு மேலே ஏற்றுறனாலே ஏற்றலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீட்டில் 27 விளக்கு ஏற்றி வைங்க. இதுதான் இன்னைக்கு நான் போட்ட மாக்கோலம். இன்றைக்கு நம்ம வீட்டு கார்த்திகை தீப செலிப்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இந்த கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.